YouTube தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா முறுக்கு பார்க்க போறோம்ங்க. நம்மலாம் வந்து முறுக்கு செய்யணும்னா அரிசி மாவுல உளுந்து மாவுல தான் நம்ம அரிசி செய்வோம். இது டிஃபரெண்டா டேஸ்டா ஜவ்வரிசியில வந்து நம்ம இப்ப ஒரு முறுக்கு பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு தேவையான பொருள் அதுக்கு என்னன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம ஜவ்வரிசி முறுக்கு செய்ய போறோம் இல்லைங்களா. அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் வந்து 1/4 கிலோ ஜவ்வரிசி எடுத்து மோரில் புளிச்ச மோரில் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து புளிச்ச மோரில் வந்து ஜவ்வரிசியை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அடுத்தது நம்ம 1/4 கிலோ ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா புளிச்ச மோரில், அதுக்கு வந்து 1/4 கிலோ வந்து சரிக்கு சமமாக பச்சரிசி மாவு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு, கருப்பு எள்ளு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து எப்படி மிக்சியில் நம்ம பேஸ்ட் பண்ணி இதெல்லாம் கலந்து எப்படி நம்ம முறுக்கு சுடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா மோரில், அது வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல மையை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த மை இதில் அரிசி மாவை வந்து எப்படி கொட்டி நம்ம முறுக்குக்கு வந்து நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, இந்த பாருங்க எள்ளு, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமே இதில் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஜவ்வரிசி முறுக்கு மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான் சட்னி, இதை போடுறலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது போடுறதுக்கு, டேஸ்ட்டும் அவ்வளோ அடிப்படியாக இருக்கும். இப்போ வந்து இது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி தொப்பி முறுக்கு போட போகிறோம். அதனால வந்து இது முறுக்கு மாதிரிலாம் புளிய முடியாதுங்க. அந்த தொப்பி முறுக்கு மாதிரி அதை புளிஞ்சு விட்டு அது நல்லா கிறிஸ்பியானவுடனே நம்ம எடுக்க போகிறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஜவ்வரிசியில் ஒரு தொப்பி முறுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்பயும் ஒரே மாதிரி முறுக்கு சாப்பிட்றது போர் அடிச்சிடும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக புது விதமாக இந்த முறுக்கு இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.